dear learn standard students in example 4.27 if 10 pr is equal to 7 pr plus 2 find the value of r for this i am going to use the formula npr or the formula is n factorial by n minus r factorial you must use this formula to find the answer 10 pr என்பிஆர் என் ஃபேக்டோரியல் இங்கே டென் இருக்கிறதுனால யார் டு யூஸ் டென் ஃபேக்டோரியல் பை R this is N, this is R, இதுதான் N எனக்கு இப்போ என் R ஆர்னால் யார் டு ரைட் டென் மைனஸ் R மறக்காமல் factorial அதே மாதிரி தான் அதுக்கு யூஸ் பண்ண N factorial by N என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் 7 செவன் ஃபேக்டோரியல் பை minus மைனஸ் ஆர் minus மைனஸ் இது அப்படியே factorial, factorial, R எனக்கு இது அப்படியே ஆர் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் செவன் மைனஸ் n என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டென்னை கொஞ்சம் பிரேக் பண்ண போகிறேன் ஃபேக்டோரியல்ன்ற என்ற பிரேக் அப்படியே கடை 1 ஒன் வரைக்கும் ஓடும் 10 இன்டூ நைன் இன்டூ எயிட் இன்டூ செவன் வந்துடனே BREAK போட்டுருங்க 7 factorial நாங்கள் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இஸ் இங்கே ஒரு செவன் ஃபேக்டோரியல் இருக்குது இது ரெண்டும் கேன்சல் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படியே இருக்கட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் அடுத்தது டென் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும் பை செவன் மைனஸ் உள்ளார கொண்டு போங்க மைனஸ் ஆர் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் மைனஸ் உள்ளார் போச்சுன்னா ரெண்டு பேருக்கும் சொந்தம் இப்போ இதுவும் மைனஸ் ஆகிடும் இதுவும் மைனஸ் ஆகிடும் இப்போ செவன் ஃபேக்டோரியல் செவன் ஃபேக்டோரியலை கம்ஃபர்டபுளாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ டென் இன்டூ நைன் இன்டூ எயிட் மேலே இருக்குது இங்கே டென் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்னாச்சு இங்கே செவன் மைனஸ் டூ யூ விட்டிங் ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஃபைவ் செவன் மைனஸ் டூ இஸ் ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த டென் இன்டூ நைன் இன்டூ எயிட் அப்படியே இருக்கட்டும் 10 மைனஸ் ஆர் ஃபேக்டரியால் ஓப்பன் பண்ண போகிறேன் டென் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்போ அது குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு சமயத்தில் ஒன்று ஒன்றா போகும் இப்போ டெனில் ஒன் போச்சுன்னா நைன் மைனஸ் ஆர் இதில் ஒன் போச்சுன்னா எயிட் மைனஸ் இதில் ஒன்று போச்சுன்னா செவன் மைனஸ் r இதில் 1 போச்சுன்னா சிக்ஸ் மைனஸ் ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் இருக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் மைனஸ் ஆர் வந்த உடனே நிறுத்திடுங்க ஃபைவ் மைனஸ் ஆர் வந்த உடனே நீங்கள் அந்த ஃபேக்டோரியல் பிரேக்கை போட்டு அந்த செம்மை ஸ்டாப் பண்ணிவிடுங்க இல்லைனா அது ஒன் வரைக்கும் போயிடும் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இஸ் இட் விசிபிள் ஃபைன் இஃப் யூ கேன்சல் திஸ் டினாமினேட்டரில் ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஃபைவ் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இது அப்படி இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே இது மேலே போயிடும் அப்போ என்ன நடக்கும் பாருங்கள் டென் மைனஸ் ஆர் இன்டூ நைன் மைனஸ் ஆர் இன்டூ எயிட் மைனஸ் ஆர் இன்டூ செவன் மைனஸ் ஆர் இன்டூ சிக்ஸ் மைனஸ் ஆர் இந்த கோஷ்டி ஃபுல்லாக க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு போயிட்டேன் அப்போது நியூமரியே ரிக்வயிட் ஜீக்குவல் டூ இது என்ன இருக்குதுன்னா டென் இன்ட்டு நைன் இன்டூ எயிட் இந்த மூணு டேம்ஸ் தான் இங்கே இருக்குது இப்போ இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் ஒன்று ஒன்றா குறஞ்சி வந்திருக்குறாங்க ஆனால் இங்கே மூணு பேர் ஒன்று ஒன்றா குறஞ்சி வந்திருக்குறாங்க இங்கேயும் அஞ்சு பேர் ஒன்று ஒன்றா குறஞ்சி வந்திருந்தால் இங்கேயும் அஞ்சு பேர் ஒன்று ஒன்றா குறைஞ்சி வந்திருந்தால் நம்ம என்ன செய்யலானா இதையும் இது ஈக்குவேட் பண்ணலாம் எப்படி அதை குறைக்கலாம் இங்கே பாருங்கள் டென் 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 கேன் பி ரிட்டன் அஸ் ஃபைவ் இன்டூ டூ இந்த டென்னு நைன் 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 கேன் பி அஸ் த்ரீ இன்டூ த்ரீ அதுக்கப்புறம் எயிட் 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 கேன் பி ரிட்டன் அஸ் ஃபோர் இன்டூ டூ உங்களுக்கு எத்தனை பார்ட்டு வேணும் எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபேக்டர்ஸ் வேணும் அப்போ இதை யூஸ் பண்ணி நான் அஞ்சு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஆகணும் இங்கே பாருங்கள் ஃபை எது கூடயும் சேராது அதனால் ஃபையை தனியாக வச்சுக்கலாம் ஃபைவ் தனியாக வச்சுக்கலாம் இந்த த்ரீயும் டூவும் சேர்க்குறேன் அப்போது சிக்ஸு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிக்ஸு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோரை இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறேன் ஃபோர் அப்படியே இருக்கட்டும் இந்த த்ரீயை இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறேன் அப்போ த்ரீ அப்படியே இருக்கட்டும் இந்த டூவையும் இண்டிவிஜுவலாக வச்சுக்கிறேன் டூ இருக்கட்டும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று குறைஞ்சிருக்குதா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பீஸ் பிரிச்சாச்சு அப்போது இதுதான் டெக்னிக் டென்னு ஃபைவ் இன்ட்டு டூன்னு பிரிங்க நைனை த்ரீ இன்டூ த்ரீன்னு பிரிங்க எயிட்டை ஃபோர் இன்டூ டூன்னு பிரிங்க த்ரீ டூஸா சிக்ஸ் இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் த்ரீ டூஸா சிக்ஸு அதை ஃபர்ஸ்ட் எதிக்குங்க இந்த ஃபைவை செகண்ட் ஆன்சரை அப்படியே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபோரை தேர்ட் ஆன்சராக எழுதிக்கலாம் இந்த த்ரீயை ஃபோர்த் ஆன்சராக எழுதிக்கலாம் இந்த டூவை ஃபிஃப்த் ஆன்சராக எழுதிக்கலாம் ஃபிஃப்த்து ஆன்சராக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபேக்டர்ஸ் ஆகிடும் அப்போ டென் மைனஸ் ஆர் இன்ட்டு நைன் மைனஸ் ஆர் இன்ட்டு எயிட் மைனஸ் ஆர் இன்டூ செவன் மைனஸ் ஆர் இன்டூ சிக்ஸ் மைனஸ் ஆர் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் டென் நைன் எயிட்டை டென் நைன் எயிட்டு இப்படியும் எழுதலாம் சிக்ஸ் இன் டூ ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணாலும் பாருங்கள் செவன்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இதை மல்ட்டிப்ளை பண்ணாலும் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தான் வரும் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் சிக்ஸ் ஃபைவ் இஸ் ஆ தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு ஃபோர் இஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ இஸ் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்ட்டி இன்ட்டு டூ இஸ் செவன் டுவெண்ட்டி அதே தான் வரும் ஆனால் எனக்கு இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் வேணும் இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் வேணும் இது எனக்கு ஒன்று ஒன்று குறையணும் இதுவும் எனக்கு ஒன்று ஒன்று குறையணும் இங்கே மூணு பீஸ் தான் இருந்தது அது எனக்கு வேலைக்கு ஆகாது வேலைக்காக எனக்கு அஞ்சு பீஸ்னா அங்கேயும் அஞ்சு பீஸ் வரணும் அப்போ யூ கேன் ஈக்குவேட் ஃபஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவேட் பண்ணலாம் இல்லை லாஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் லாஸ்ட் நம்பர் அதே செகண்ட் நம்பர் இஸ் செகண்ட் நம்பர் விச்வர் டூ யூ யூ வாண்ட் யூ கேன் ஈக்வேட்